வேலைக்காரன் நினைப்பிட்டு அவனோட மொழியை அவன் பாடத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல்ல ஷூ போட்டு போறோம், சாக்ஸ் போட்டு போறோம். ஏன் ஷூ போறோம், ஏன் சாக்ஸ் போறோம் சொல்லுங்க. நம்ம ஏன் ஷூ போடுறோம், ஏன் சாக்ஸ் போடணும் சொல்லுங்க. அது நல்லா இருக்கா? அதனால எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா குழந்தைங்களுக்கு? வீட்டுல குழந்தைய வச்சு வளர்த்து பாத்தீங்கன்னா சத்தியமா தெரியும், காலில் இன்ஃபெக்ஷன் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும், எல்லா இன்ஃபெக்ஷன் வரும் சாக்ஸ் போட்டு போறதுனால. ஏன்னா இந்த இந்த வெப்பநிலை மண்டலத்தில் வாழ்ற மனிதர்கள் நம்ம நமக்கு வந்து செருப்பு தான் போடணும், ஷூ போடக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாடத்துக்கு அவன் வச்சு கொடுத்தது, அவன் எப்படி ட்ரெஸ் பண்றான் அதே ட்ரெஸ் தான் நம்மளும் போடுவோம். இதுல இருந்து என்ன தெரியுது, அழிக்கலாம் நம்ம ஒவ்வொரு பண்பாட்டுக்குரிய அழிக்கலாம், ஒன்னொன்னா அழிச்சு பிடிச்சிடலாம். கடைசியில என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு பொண்டாட்டி இது பண்ண வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வெள்ளக்கார மாதிரி ஆயிருவீங்க. 5 வருஷத்துக்கு ஒருத்தம் கூட, 10 வருஷத்துக்கு ஒருத்தம் கூட, 15 வருஷத்துக்கு ஒருத்தம் கூட, மாறி மாறி டேர்ம்ஸ் போட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இதுதான் நடக்கும் குழந்தை, அது வந்து எங்கேயோ போட்டு அதுவும் கெட்டு போய் குட்டிச்சு வர வளரும். குடும்பமா கூட வாழ முடியாது, குடும்பத்தையும் அழிச்சிருவாங்க. அழிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? கூட்டு குடும்பமா வாழ்ந்தமா இல்லையா? உங்களுக்கே தெரியும், கூட்டு குடும்பமா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு எல்லாம் ஒன்னா வாழ்ந்தோம். அதை உடச்சு என்ன பண்ணாங்க, நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்தை. இப்ப தனியா இண்டிபெண்டன்ட் உமன் அப்படின்னா என்ன, தனியா புருஷன்லாம் தேவையில்லை, வெறும் குழந்தை மட்டும் பெற்றுக்கும், தனியா போய் வாழ்ந்துக்கலாம். இண்டிபெண்டன்ட் உமன் ஒவ்வொன்னா உடச்சு குடும்பத்தையும் அழிக்கிறான். குடும்பம் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? அப்புறம் எதுக்கு நம்ம வாழ்றோம்? அப்ப நமக்கும் இங்க தெருவில் அலையிற நாய்களுக்கு என்ன வித்தியாசம்? மனுஷனா பிறந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அடுத்த வந்து நம்மளை கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? அதிகாரம் நம்ம கிட்ட இல்ல, அந்த அதிகாரத்தை அவ்வளவு சீக்கிரம் அவன் நம்ம கிட்ட கொடுத்துட மாட்டான். நம்ம அதிகாரத்தை நாமே எடுக்கணும், நமக்கான அதிகாரத்தை நாமே எடுக்கணும். அந்த அதிகாரம் உங்களோட கூட்டு விரல்ல, இத்தோடு ஒரு விரல்ல இருக்கு, இந்த விரலை மட்டும் பயன்படுத்துங்க. இந்த விரல அந்த வாக்குச்சாவடி எந்திரத்துக்கு முன்னாடி போகும்போது ஒரு நிமிஷம் ஈழத்துல நடந்த அவ்வளவு பெரிய இனப்படுகளையும் அடுத்த 10 வருஷத்துல தமிழகம் எப்படி இருக்குங்கிற நிலையை ஒரு நொடி நினைச்சு பார்த்துட்டு அந்த வாக்கை செலுத்துங்க. இன்னும் நான் சொல்றேன், இந்த 5 வருஷத்துல நாங்க பேசினது எதுவும் செய்யணுங்க, இங்கதான் இருக்காரு, வீடு அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. செருப்பால போயிடுங்க, அவர் சொல்றேங்க இங்கதான் இருக்க போறாரு, அவர் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஐயோ நீ வந்தா இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீல, 5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் செய்யல அடிங்க. அடுத்து ஒருத்தன் செய்யறேன்னு சொல்றான், அவனுக்கு ஓட்டு போடுங்க. ஆனா செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி இவ்வளவு நாளா 25 வருஷம் ஏமாத்தினங்களுக்கு திருப்பி திருப்பி ஓட்டு போட்டீங்க. அதான் நான் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் உங்களை நாங்க காப்பாற்ற முடியாது, அப்புறம் முடியாத அளவுக்கு போயிருவீங்க, அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை தான் வரும். அப்புறம் நாங்க அதையும் நாங்க தான் உங்களுக்காக போராடணும், வேற வழியில போராடணும். இப்ப அரசியல் வழியில ஆபத்தே, அது வழியில நாங்க போராடுறோம். இதுக்கே எங்க வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வரோம், சும்மாலாம் இல்ல. யார் வீட்டுல அரசியல் மேடையில இருந்து பையன் பேசிட்டு இருக்கான்னு விரும்புவாங்க? எத்தனை பிரச்சனையும் உங்களுக்கே தெரியும். ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அரசியல் மேடையில பேசுறாங்கிறது அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அதையும் தாங்கிட்டு வந்து பேசுறாங்க. எதுக்கு நாங்க காசு சம்பாதிச்சு சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவா? எங்களுக்கு போதுமான அளவு சம்பாத்தியம் என்கிட்ட இருக்கு, நான் பாத்துருக்கேன் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, போதுமான அளவுக்கு சம்பாத்தியம் எனக்கு இருக்கு, பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன் இங்க வந்து தொண்டை தெளி கத்த கத்திக்கிட்டு இருக்கோம்னா, தமிழ் இனம் அழிஞ்சிட்டு இருக்கு, இந்த இனத்தை அழிய விட்டுறாருங்க, நமக்கு வேற வழி இல்ல. ஏன்னா யோசிப்பேன், அப்பப்போ யோசிப்பேன், ஏன்டா இந்த ராஜராஜ சோழன் ஆண்டான், இந்த கரிகால சோழன் ஆண்டான், பாண்டியர்கள் ஆண்டாங்க, இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு வரலாறுல படிக்கணும். அந்த காலகட்டத்தை நான் பிறந்து தொடர்ந்துருக்க கூடாதான்னு நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன். இந்த கருமம் பிடிச்ச கேடுகட்ட வெக்கம் இல்லாம மானம் இல்லாம இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்குள்ளையா நான் பறக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஆண்ட வேணா படைச்சு விட்டான், பாத்துக்கோங்க. அதனாலதான் சொல்றேன், சாவறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை தமிழ் ஆளாத பாத்துருவோம். நான் சாவது மாதிரி சொல்றேன், நிறைய பேர் சட்டம் போயிருவீங்க, சாவறதுக்கு முன்னாடி ஒரு தமிழனுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாதுங்க, ஆவியா வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவேங்க. இதாங்க நான் சொல்றேன், என் ஆத்மா சாந்தி அடையாது, இதான் உண்மை, வேற வழி இல்ல. ஏன்னா வரலாறு படிச்சு பாருங்க, வரலாறு படிங்க. இப்ப உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு தெரிஞ்சுக்கிறீங்க, அது என்னது? உங்க வீட்டுக்கான வரலாறு. உங்க தாத்தா பேரு உங்க பாட்டன் பேரு தெரிஞ்சுக்கீங்க, அது உங்க வீட்டுக்கான வரலாறு. அப்ப நாட்டுக்கான வரலாறு எங்க இருக்கு? வரலாற்று புத்தகங்கள்ல இருக்கு, வரலாறு படிக்கணும். யார் நல்லவன் யார் கெட்டவன், எங்க நம்ம இனம் வீழ்ந்துச்சு எங்க நம்ம இனம் ஆண்டுச்சு படிங்க. வரலாறு தெரிஞ்சாதான் இந்த இனம் ஏமாறாம இருக்கும். வரலாறு படிக்காம விட்டனாலதான் இன்னைக்கு கண்ட கண்டவெல்லாம் வந்து நம்மள ஆட்சி செய்யறான். யோசிச்சு பாருங்க, வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் நிவாரணம்னு சொல்லி வந்துச்சு, எத்தனையோ கோடிகள் வசூலாச்சு, எங்க செஞ்சாங்க? உங்க மனசாட்சி சொல்லி சொல்லுங்க, எங்க செஞ்சாங்க? அங்கங்க ஒரு 2 பிரியாணி பொட்டலம் கொடுக்குற மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு சட்டியில பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இதை நாங்களே செஞ்சோமே, பிச்சைக்கார கட்சி நாங்களே செய்யறோமே, நாங்களே செஞ்சோம், நாங்களே ஊரூரா போய் வசூல் பண்ணி கொடுத்தோம், ட்ரெஸ் துணி பாய் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்.
ஒரு நாங்க என்ன கட்சி நாங்க உங்களுக்கே தெரியுது என்ன சின்ன கட்சி இது பிச்சைக்கார கட்சி இது சொல்றதெல்லாம் கேட்கணுமா நினைக்கிறது. நாங்களே இவ்வளவு செஞ்சோம் அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி ஒண்ணு இல்ல எவ்வளவு பெரிய கட்சின்னு இந்த தேர்தல தெரியும் உங்களுக்கு. 2014 எவ்வளவு இறக்குறாங்க பண்டிகைன்னு பாருங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய மேடை போட்டு பேசுறான்னு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அவ்வளவு பெரிய கட்சி ஏன் ஒண்ணுமே செய்யல இறக்க வேண்டியதானே. எங்க கட்சி தமிழ்நாட்டுல 1.5 கோடி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க உங்க கட்சியில ஒரு 2 கோடி ஆட்கள் இருக்காங்கன்னு அதிமுக திமுக மாறி மாறி பெருமை அடிக்குது. அது 2 கோடி ஆட்கள் சென்னைக்கு இறக்க வேண்டியதானே வந்துமே தமிழ்நாட்டுல நாங்க வந்துமே எங்கெங்க இருந்து வந்தாங்க நாம் தமிழர் கட்சி ஆட்கள் வேலை செய்யறதுக்கு விமானம் செய்யறதுக்கு வந்தாங்களே ஏன் அது மாதிரி இறக்கு ஏன் இறக்கல நோக்கம் இல்ல. ஏன்னா இந்த மக்கள் கடைசியில் ஏமாறுவான் எப்படியும் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போறதான் போற இவங்க கிட்ட எதுக்கு இந்த வேலையை செய்யணும் எதுக்கு இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சப்போஸ் வந்து விஜயகாந்த்க்கு நீங்க ஓட்டு போட்டா நல்லா சிஎம் ஆக்குறீங்கன்னு வைங்க உலக மன்றங்கள்ல அந்த ஆள் வந்து இந்த பகுதி மக்களுடைய சிஎம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா முடிவு பண்ணிடுவான் உலகத்திலேயே மடத்தனமான ஒரு இனம் ஒண்ணு இருக்குன்னா அது தமிழ்நாட்டுல தமிழன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். உண்மை விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வாக்கு செலுத்தணும் அதுதான் நடக்கும். இன்னைக்கு விஜயகாந்துக்காக போட்டி அதிமுக இருந்து திமுக இருந்து எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அந்த கட்சியோட பேருக்கு என்னங்க முதல்ல கொள்க இப்ப நாங்க நாம் தமிழர்னு வச்சுக்கோம். ஏன் நாம் தமிழர்னு பேர் வைக்கிறோம் தமிழ் இனத்துக்கு உணர்வு இல்லாம இருக்கு நம்மளே நம்ம அடையாளம் நாமெல்லாம் தமிழர்ரா நாமெல்லாம் தமிழர் அதனாலதான் நாம் தமிழர் கட்சி பேரு. தேமுதிகாவுக்கு என்ன பேரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதுக்கு என்ன தேசியம்னா என்ன எந்த தேசியத்துக்கு எந்த முற்போக்கு எங்க திராவிடம் என்ன கலவம் என்ன இது பேரா இது வேண்டாவிருப்புக்கு பிள்ளையை பத்தி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி கட்சியை பேர் வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை பேர் வைக்க கூட தெரியல அவங்க கீழே நாடை கொடுத்தீங்க என்ன பண்ணுவோம் சொல்றான். அந்த ஆளு நம்மால் வர திட்டமாமா அந்த அவங்க அவங்க தேர்தல் அறிக்கையை விட்டாங்க அதுல நம்மால் வர திட்டம் என்ன நம்மால் வர திட்டம் வெளிநாடுகள்ல போய் அவங்க எப்படி விவசாயம் பண்றாங்களோ அதை பார்த்து அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவாங்களா இதுதான் நம்மாழ்வார் திட்டமாமா. அந்த மனுஷன் நம்மாழ்வாரு அந்த ஐயா வாழ்ற வரைக்கும் வெளிநாட்டுக்காரன் சொல்றதை கேட்காத வெளிநாட்டு பொருளை வாங்காத வெளிநாட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட புகுத்துனதை செய்யாத வெளிநாட்டுக்காரன் விவசாயம் முறை நமக்கு ஆபத்தானது நம்ம நாட்டு விவசாய முறைகள் தான் நமக்கு நல்லது வெளிநாட்டு மாடை வாங்காத நம்ம நாட்டு மாடுகளை வளரு இதுதான் இந்த ஆள் சொல்லி கடைசி வரைக்கும் இருந்து செத்து போனாரு. அவருக்கு அவரோட பேரை வச்சு திட்டம் நம்மாழ்வார் பசுமை திட்டமாமா. அந்த திட்டம் என்ன வெளிநாட்டுல எப்படி அவன் விவசாயம் பண்றானோ அதை தானே இவ்வளவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்படியே அதான பண்ணிட்டு இருக்கோம் மான்சாண்ட கடன் தானே விதை கொடுக்குறான். இதுதான் அவங்க திட்டம் இதுதான் புரிதல் அரசியல் புரிதலே அவனுக்கு அவ்வளவுதான். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் 5000 வருஷமா நம்ம வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கோம் 5000 வருடங்களா வரலாறு இருக்கு. இங்க மட்டும் கிடையாது சிந்து சமவெளியில இருக்கு ஒரு புடைப்பு இருக்கு சிந்து சமவெளியில சீன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு புடைப்புல ஜல்லிக்கட்டு நடக்குது அதை வச்சிருக்கான். இந்தியாவோட பெரும் பாரம்பரியத்துல ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு 5000 வருடங்களா. இந்த 5000 வருட பாரம்பரியத்தை ஏன் இன்னைக்கு முடக்க வைக்கிறான் ஏன் என்ன என்ன நோக்கம் பன்னாட்டு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம் இன்னும் கொஞ்ச நாளா தமிழ்நாட்டிலயும் இந்தியா முழுக்க பால் வியாபாரமும் அவனோட மில்க் ப்ராடக்ட்ஸ் அவனுடைய தொழில் தொடங்கணும் உடனே என்ன பண்றான் தமிழ்நாட்டுக்குள்ளயோ இந்தியாவுக்குள்ளயோ மாடுகள் இருக்கக்கூடாது. மாடுகள் இருக்கக்கூடாதுன்னா முதல்ல என்ன பண்ணணும் அந்த மாட்டு இனங்களை அழிக்கணும். மாட்டு இனத்தை அழிக்கணும்னா அந்த மாட்டின வந்து நம்ம மாடு பால் கம்மியா தான் கறக்கும் ஆனா சத்தான பால் அதுல 2 வகையான பால் இருக்கு. இப்ப நீங்க குடிக்கிறதுனா A1 பால் நம்ம மாடு கறக்கிறது A2 பால். A2 பால் என்னன்னா தாய்ப்பாலுக்கு நிகரானது அது நீங்க குடிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எருமை பால் குடிச்சிருப்பீங்க எருமை பால் அவ்வளவு சுவையானது அவ்வளவு நல்லது உடம்புக்கு. ஆனா எருமை பால் குடிச்சா முட்டாளாயிரவேன்னு எவனோ ஒரு முட்டாள் சொல்லிட்டான் அதை நம்ம நம்பிட்டோம். எருமை பால் குடிச்சா முட்டாளாயிரும்னு சொல்லி எவனோ முட்டாள் சொன்னதை நான் நம்பி அதை விட்டுட்டோம். ஏன் இதெல்லாம் திட்டம் மட்டும் செஞ்சாங்க பசும்பால் மட்டும் குடிங்க பசும்பால் சொல்லி என்ன பசு குணம் தான் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்ச செர்சி சிந்து இதுல கொண்டு இறக்கிட்டான். ஒண்ணு என்ன ஆகுது இந்த மாடுகள் பால் கறக்காது ஒழுங்கா அது இங்க நம்ம ஊர்ல வந்துச்சுன்னா அந்த கலப்பின மாடுகள் கலப்பின மாடுகள உற்பத்தி அதிகமாகுது நாட்டு மாடு அழியுது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் முழுசா அழியில ஏன் அழியில ஜல்லிக்கட்டுங்கிற பேர்ல நம்ம காலையில வளர்த்துட்டு இருக்கோம் காலை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே பெண் பசுமையும் நம்ம வளர்க்குறோம். அப்ப என்னைக்கு இருந்தாலும் இவங்க விழிச்சுக்கிட்டு இந்த காலை மாட்டை பயன்படுத்தி திருப்பி பசுமாடுகளை உற்பத்தி செஞ்சு இவன் இவனோட முதுகு தண்டுகளை உடையாம இருக்குங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே என்ன பண்றான் எப்படியாவது ஜல்லிக்கட்டை தடை செஞ்சிடணும். ஜல்லிக்கட்டை தடை செஞ்சா அந்த காலம் மாடு வளர்க்கறதுக்கு பயனே இல்ல. உடனே என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாள் விட்டுருவோம் மறைஞ்சிடும் காணாம போயிடும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பசுக்கள் மட்டும்தான் இருக்கும் அவன் அவன் கொடுத்தாதான் நமக்கு மாடு அவன் கொடுத்தாதான் பால். அப்போ இந்தியா முழுக்க பால் சப்ளை வெளிநாட்டு கம்பெனிகள் செய்யும் எவ்வளவு வருமானம். இந்த வருமானத்தை வைக்கிறதுக்காகத்தான் மாடு மேல கருணைப்பட்டு வந்துட்டாங்களாமா
கருணை போட்டு அந்த மாடு வதைப்படுது, அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு அதை செய்யாதீங்க. இதே ஆட்கள் கேரளால யானை ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். கேரளால யானை ஓட்டப்பந்தயம், அதெல்லாம் யானை விரும்பியா ஓடுது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குதிரைப்படை போலீஸ்ல குதிரைப்படை இருக்கு வட இந்தியால, அந்த குதிரைப்படையில கலவரத்தை என்ன பண்ணாங்க, குதிரையை அடிச்சு கொண்டாங்க கலவரத்துல. நீ போய் போராட வேண்டியதானே, அந்த குதிரைக்காக போராட வேண்டிய, யானைக்காக போராட வேண்டியது, ஏன் பசுக்காக மட்டும் போராடுறீங்க? ஏன்னா இதுலதான் வர்த்தகம் இருக்கு. குதிரை பால் கறக்காது, யானை பால் கறக்காது, அப்படியே கடந்தாலும் நம்ம குடிக்க மாட்டோம். அப்ப அதுல லாபம் கிடையாது. அது எக்கடி கட்ட இவன் இருக்கு என்ன, இவன் வந்து இந்த பன்னாட்டு கம்பெனி பின்னாடி இருந்து பணம் கொடுக்குறான், உடனே என்ன பண்றா, ஜெல்லி கடை அரசு. அப்ப இந்திய அரசு என்னது, இந்திய அரசு தடை செய்தா அது நமக்கான அரசா? அப்ப நம்ம இந்தியர்களா? இதான் நம்ம இருக்கிற கேள்வி. நம்மளோட பாரம்பரியத்தை தடுக்க இவன் யாரு?